நம்ம எல்லா வீட்லயுமே பாத்திரம் இருக்கும். ஆனா உங்க வீட்ல கல் சட்டில பாத்திரம் இருக்கா? கடாய் வச்சிருப்போம், அது இரும்பு கடாயா இருக்கா? எல்லார் வீட்லயும் ரைஸ் வைக்கிறதுக்கு குக்கர் வச்சிருப்போம், ஆனா ரைஸ் வைக்கிறதுக்கு வெங்கல பானை இருக்கா? இப்ப நான் சொன்ன பொருள் எதுவுமே உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறதே வேஸ்ட். கல் சட்டி ரெடி பண்றதுக்குள்ள இந்த கல் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 அடி வாங்கும். அதாவது சொல்றதுக்கு வந்து சாதாரண விஷயமான இருக்கலாம். ஹாட் ஸ்டோன்ல சவுத் இந்தியன் கான்செப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில் கருங்கல்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒன் ஆஃப் தி ஹார்டஸ்ட் பிளாக் ஸ்டோன். சவுத் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிச் சோர்ஸ். அது பேப்பர் ரோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற கஸ்டமர் எல்லாத்தையுமே நாங்கள் தண்டவாளக்கல், அதாவது த திக்கெஸ்ட் கல், அதுதான் நாங்கள் வந்து கொடுப்போம். ரவா தோசை போடணும் அப்படின்னாலே ஃப்ளாட் தோசை கல்லில் மட்டும்தான் ரவா தோசை போட முடியும். குழிவானதில் வந்து ரவா தோசை போட முடியாது. ஸ்டோன்லேயே 12 குழி 16 கல். இது வந்து ரொம்ப அருமையான ஸ்டோனு. ஸ்டோன் வந்து மெக்னீஷியம் ரிச் கண்டென்ட்டுங்க. அதாவது நீங்கள் ஸ்டோனில் எது சமைச்சு சாப்பிட்டாலுமே உங்கள் ஹியூமன் பாடிக்கு தேவையான மெக்னீஷியம் கண்டென்ட்டு. நீங்கள் டேப்லெட்டாக சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டோன்லேயே சமைச்சு சாப்பிட்டு உங்கள் இந்த மெக்னீஷியம் கண்டென்ட்டை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் உங்கள் பாடியில். கல்ல செய்யப்பட்ட ஒரு கல் சட்டி அப்படின்றது நம்ம வீடுகளில் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கையில் பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு குட்டி பாறை. இது பாறை, இது வந்து சட்டின்னு சொல்ல முடியாது, சட்டியாக மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ குக்கிங். இந்த ஹீட் கண்டக்ட் ஆகுது இல்லையா, அதில் வந்து மெதுவாக குக் ஆகும், மெக்னீஷியம் உங்கள் ஃபுட்டில் கலக்கும், சத்து போஷாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய குக்வேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் கடையில் இருக்க ஒரு காலமும் ஒரு சத்துன்னு சொல்லலாம். நீங்கள் ப்ராடக்ட்டை அதை பார்க்குறத விட ஒரு சத்து. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மெக்னீஷியம் சத்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. நீங்கள் அயன் காசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன் சத்து, இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு இது. அதே நீங்கள் வந்து வெங்கலம் பித்தளை போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஈயம், அதாவது டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து, அது தேவைப்படுற ஒரு சத்து. மிக்சியில் வேகமாக சர்ன்னு அடிக்கும் போது அதாவது நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் செத்து போயிடும். அது ஆட்டுக்கல் அமைக்கல் அரைக்கும் போது அந்த நியூட்ரிஷன் செத்து போகிறது. ஸோ கிஃப்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான அண்ட் பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு அந்த கிஃப்டை நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அதில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விட்டமின்ஸே கிஃப்டாக கொடுக்குறீங்க அவங்க எல்லாருக்குமே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சுபாய்தா. ராஷ் குக்வேர்ஸ்லேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட கடை ராஷ் குக்வேர்ஸ் சென்னை பெருங்குடியில் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடையை பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கடையில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ரீசண்டான, அதாவது இப்போ புழக்கத்தில் அது நம்மளுடைய கிச்சன்லேருந்து காணாமல் போயிட்ட ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பொருட்கள் மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்து நம்மளோட ஹெல்த்தும் வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த ஆரோக்கியத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு வரணும், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அதே பொருட்கள் திரும்பவும் நம்மளுடைய கிச்சனுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்லணும்னா எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது ஹெரிடிட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேன்சர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் வந்து தேட ஆரம்பித்தேன் என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்தால் அதில் வந்து நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹெல்த் வந்து பெட்டராக எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற பாத்திரங்கள். அதை பற்றி நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன் அதை நம்ம மட்டும் வச்சுக்கிறணும், அதை எல்லாருக்கும் நல்ல குவாலிட்டியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல தான் இந்த கான்செப்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து ஒரு ப்ராடக்டாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, ஒரு ப்ராடக்டாக காட்டிடுவாங்க. நம்ம ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்கானிக் ப்ராடக்டில் வந்து ஒரு கேட்டகரியாக நான் இப்போ உங்களை கொண்டுட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து அயன் காஸ்ட் அயன் வார்ப்பு கடாய். இதுதான் வார்ப்பு கடாய். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இருக்கும். 7 இன்ச் கடாய் இது, 12 இன்ச் கடாய் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் சைஸ் வேரியேஷன். இதே மாதிரி உங்களுக்கு 13-14 இன்ச்சும் கிடச்சிரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்கில்லெட்ஸ். ஸ்கில்லெட்டோட வந்து மல்டிபர்பஸ் யூஸ் இருக்குது. இது வந்து ஒரு கிரைண்டடு 6 இன்ச் ஸ்கில்லெட்டு. இதில் வந்து 3 சைஸ் வரும் உங்களுக்கு. இது 5.5, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 6.5,
7.5. இந்த 7.5 லே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு வெரைட்டி இருக்கு. இது வந்து கிரைண்டட். கிரைண்டட்னா ஏகப்பட்ட பேர் நம்மள கேக்குறாங்க கிரைண்டட்னா என்ன அப்படினு சொல்லிட்டு. அதால ஒரு சின்ன பிரீஃப் நான் இங்கே கொடுத்துறேன். நம்ம salt paper இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு 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 அந்த மாதிரி பேப்பர் வந்து ஒரு மெஷின்ல இருக்கும். அதை வச்சு பஃபிங் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் பஃபிங் பண்றதுக்கு பேர் தான் கிரைண்டிங். கில்லெட்ல இப்ப நீங்க ஃபுல்லா நம்ம வந்து பார்த்தது ஃபுல்லாவே மினி ஸ்கில்லெட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா லாங் பிக் பிக் ஸ்கில்லெட்ஸ். பிக் ஸ்கில்லெட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 இன்ச் கில்லெட். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காது வச்சது வரும். இந்த ரெண்டு பக்கமும் காது வச்சது வருது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் அவனில் வச்சுக்கலாம். இதோடைய பேரே அவன் ஸ்கில்லெட் தான். அவன் ஸ்கில்லெட் கிரைண்டட் நான் கிரைண்டட், லாங் ஹேண்டில் ஸ்கில்லெட் கிரைண்டட் நான் கிரைண்டட், மினி ஸ்கில்லெட்ஸில் 5.5, 6.5, 7.5, 7.5 கிரைண்டட் நான் கிரைண்டட். கடாய் பார்த்தோம், அகவர் ஸ்கில்லெட் பார்த்தோம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தவா. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பக்கமும் காது வருது இல்லையா. இந்த ரெண்டு பக்கமும் காது வர்றது ஒரு மாடல். இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ஹேண்டில் வர மாதிரி ஃபிஷ் ஃப்ரை தவா. எல்லா வருஷன்லையும் நம்ம கிரைண்டட் நான் கிரைண்டட் காமிச்சிட்டு இருக்கும் போது ஃபிஷ் ஃப்ரைலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 10 இன்ச் கிரைண்டட் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது மட்டும். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பணியாரக்கல் சீரீஸ் பணியாரக்கல் ரேஞ்ச் பார்த்துடலாம். 7 குழி பணியாரம். இந்த குழி பணியாரம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும். குழி பணியாரத்தில் மெயின் விஷயமே வந்து இந்த மாதிரி பேக் சைடில் என்ன டிசைன் பேட்டர்ன் இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வேறு ப்ராடக்ட்டில் கூட ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக வந்துடும். ஆனால் குழி பணியாரத்தில் ஒரு ஒரு குழிக்குமே ஹீட் போகணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிசைன் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே டிசைன் பண்ணது. அதாவது 7 குழிக்குமே கரெக்டான ஹீட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணுன்றதுக்காகவே இந்த பேட்டர்ன் டெவலப் பண்ணப்பட்டது. இதிலேயே வந்து 12 குழி, அதாவது பணியாரக்கல்லையே வந்து உங்களுக்கு 12 குழி வித் இண்டக்ஷன் பேஸ். இதோடைய பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஹோ பிட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இண்டக்ஷனில் வச்சிங்கனாலுமே ஹீட் வந்து உங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்து பணியாரக்கல் வந்து ஸ்டோனில் காட்டுறேன். இது வந்து ஸ்டோன் பணியாரக்கல். அதாவது இது வந்து ஸ்டோன் பணியாரக்கல்ல பார்த்தீங்கன்னா 7, 9, 12, 14 எல்லா சைஸ்லையும் இருக்கும். ஆனால் இந்த 7ல மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இது பந்து பணியாரக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்டோன் வந்து மெக்னீஷியம் ரிச் கண்டென்ட்டுங்க. அதாவது நீங்கள் ஸ்டோனில் எது சமைச்சு சாப்பிட்டாலுமே உங்கள் ஹியூமன் பாடிக்கு தேவையான மெக்னீஷியம் கண்டென்ட்டு. நீங்கள் டேப்லெட்டாக சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டோன்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டே உங்கள் இந்த மெக்னீஷியம் கண்டென்ட்டை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் உங்கள் பாடியில். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் ஃப்ளாட்டோட ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பில் வந்து சப்போர்ட் பண்ணும், ஃப்ளேமை வந்து ஈக்குவலாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நம்ம கடையில் இருக்க ஒரு ஒரு ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணி உள்ள வர ஐட்டம்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு பிஸ்னஸாக நான் ஒரு இடத்துலேருந்து வாங்கினேன் இதை நான் வந்து விற்றேன் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. சப்பாத்தி தவிர நம்ம ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாட், அதாவது இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சப்பாத்தி தவா. இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் நம்ம கடையில் ஒன்று. இந்த சப்பாத்தி தவா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கும். 1.5 mm திக்னஸ்ஸு. இது வந்து ஃப்ளாட்டு இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். இது வந்து கர்வ், சரிங்களா, இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. பட் வெறும் அடுப்பில் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே இரும்பில் செஞ்சது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பச்சட்டி. ஆப்பச்சட்டியில் வந்து ஒரு புது இன்வென்ஷனும் நாங்கள் பண்ணியிருக்கோம், கொண்டாந்துருக்கோம், அதையும் காட்டுறேன். ஸோ ஆப்பச்சட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இது வந்து நார்மல் ரெகுலர் காஸ்டைன் ஆப்பக்கல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டவாள கல் ஆப்பச்சட்டின்னு சொல்லி ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அது தண்டவாள கல்லுடைய தோசைக்கல்லுடைய மையமே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் இது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. இது வந்து நம்ம கடையில் அந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு ப்ராடக்டில் இது ஃபுல்லாகவே லேசர் கட் பண்ணாது, சிங்கிள் ஷீட்டில் கட் பண்ணாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கவே இருக்காது. இது அந்த வெல்டிங்கோ ரிவீட்டோ வச்ச ப்ராடக்டே கிடையாது. இது சிங்கிள் ஷீட்டில் லேசர் கட் பண்ணி அச்சு பண்ணது. இது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு, டச்சவன். டச்சவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடு கேட்டகரி 3 லிட்டர், 5 லிட்டர், 7 லிட்டர், சரிங்களா. இதுதான் மெயினான ஐட்டம்ஸ். 3 லிட்டர், 5 லிட்டர், 7 லிட்டர் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. இது தனி, இது தனி, ரெண்டு ப்ராடக்டாக ஒரே, அதாவது ஒரே ப்ராடக்டில் உங்களுக்கு ரெண்டாக கிடைக்கும். இதை நீங்கள் ஃப்ரை பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டச்சவனுக்கு பிரியாணி செய்யும்போது இதுக்கு மூடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டச் ஓவன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 பாட்டில் செய்யலாம். இது வந்து பிரியாணி செய்யும்போது நார்மலாக கீழே வந்து தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்லோ குக்கிங் ஆகணுன்றது அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஹீட் வைப்பாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. இதோட அடியே வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கீழே வந்து தோசைக்கல்லோ தோசை தவாவோ எதுவுமே தேவை கிடையாது. இந்த அடியோட திக்னஸே தாராளமாக போதுமானது ஸ்லோ குக்கிங் பண்ணுறதுக்கு. பிரியாணியோட அவுட்புட் பிரம்மாண்டமாக வரும். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதே டச் ஓவன் தான். அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது ஃபுல்லு கிரில் பேனு, ஃபுல்லி கிரைண்டடு. இது கிரைண்டிங் இல்லாதது, அன்கிரைண்டடு. நீங்கள் பார்க்க
இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த விதமான கிரைண்டிங்கும் இருக்காது, நார்மல் காஸ்ட் ஸ்டெயின் பண்ணி அப்படியே எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏகப்பட்ட பேர் நம்மள்ட்ட கேட்கலாம், கிரைண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நான் கிரைண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் என்ன சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹார்ஷான ஒரு சர்ஃபேஸாக இருக்கும், சரிங்களா? இது ஹார்டான சர்ஃபேஸாக இருக்கும். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஹார்டான சர்ஃபேஸில் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நர நர நரன்னு ஒரு சவுண்டு வரும், சரிங்களா? இது வந்து நீங்கள் சாக்கு பீஸை வச்சு போர்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு கரண்டியை போட்டு இது பண்ணிங்கன்னா அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் ஒரு கரண்டி, இந்த கரண்டியை வச்சு இது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் வேற இதே இதை வச்சு நீங்கள் இந்த கிரைண்டரில் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்மூத்னஸ் இருக்கணுன்றதுக்காக தான் கிரைண்டிங்கே பண்ணுறாங்க. காசின் கடையை பார்த்தோம், காசின் கடையிலையுமே நம்மக்கிட்ட இந்த மாதிரி அது நார்மல் கடை, இதுவும் அந்த மாதிரி பஃப்டு பஃபிங் பண்ண கிரைண்டட் கடை. இது இதுவரையுமே 10, 11, 12 எல்லாத்தையுமே கிடச்சிரும். இது வரைக்கும் பார்த்த கடை வந்து பேசிக் கடை, ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பேட்டர்னில் கடை வந்து போயிட்டே இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சீரீஸ் 1, இது சீரீஸ் 2, அடுத்த சீரீஸ் 3. சீரீஸ் 3 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிஎன்சி கிரைண்டிங் பண்ணது, உள்ளே மெஷினில் வச்சு கிரைண்ட் பண்ண ஒரு கடை இது. அதே இதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது நம்மக்கிட்ட. இதோட ஓவரே ரொம்ப அருமையான ஓவர், நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட், 9 இன்ச் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இது 10 இன்ச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேஜரான இடம் தோசைக்கல். ஸோ இரும்பு குக்வேர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தோசைக்கல் வந்து கம்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக தோசைக்கல்லுடைய சீரீஸ் ஃபுல்லாக ஒன்றுனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா இது 11 இன்ச் தண்டவாளக்கல், அதாவது தண்டவாளக்கல்ல 11 இன்ச் இது. இதுக்கு வந்து குழியாக வரும், பேப்பர் ரோஸ் போடணுமா வேணாமா? ஸோ பேப்பர் ரோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற கஸ்டமர் எல்லாட்டையுமே நாங்கள் தண்டவாளக்கல், அதாவது த திக்கெஸ்ட் கல், அதுதான் நாங்கள் வந்து கொடுப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச், 11, அதுக்கப்புறம் 12, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 12 இல்லை 13, அந்தந்த நேரத்துக்கு தகுந்தப்பில் அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே சீசன் பண்ணது, எங்கள் பாயிண்ட்டு நாங்கள் சீசன் பண்ணி அனுப்புவோம். கஸ்டமர்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 தோசை திக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ரோஸ் போட்டாங்கன்னா பக்காவாக வந்துடும். ஸோ நம்மக்கிட்ட இத்தனை மாடல்ஸ் இருக்குது, இதை நான் எது பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இது தண்டவாளக்கல் பாயிண்ட் நம்பர் 1, செகண்ட் வந்து ஃப்ளாட்டு. ஸோ நீங்கள் பேப்பர் ரோஸும் போட்டுக்கலாம், என்ன தண்டவாளக்கல்ன்றனால நீங்கள் பேப்பர் ரோஸ் போட்டுக்கலாம், அடுத்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால நீங்கள் ரவா தோசையும் போட்டுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு 30 தோசை நீங்கள் 1 ஷாட்டில் போட்டாலுமே இந்த 2 பக்கமுமே உடன் ஹேண்டில் இருக்கிறனால நீங்கள் ஒரு 30 தோசை போட்டு கூட அடுப்பில் வந்து இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுற ப்ராடக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா 100% நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்டு. இது வந்து நம்ம கிச்சனில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஜென்ரேஷனுக்கு கம்ப்ளீட்டாக காணாமல் போன விஷயம், கல் சட்டி கல் கடை. கல் சட்டி இதான் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான கல் சட்டி. கல் சட்டின்றது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் கல் சட்டிக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நான் சொன்னேன் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே வந்து ஆச்சரியப்படுவீங்க. கல் சட்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து கல் வந்து ரொம்ப ரேரான ப்ராடக்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கல் சட்டி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 feet வாங்கும், அதாவது சொல்கிறதுக்கு வந்து சாதாரண விஷயமான இருக்கலாம். ஒரு 3000 to 4000 feet அடித்ததுக்கப்புறமேட்டில் இந்த கல் சட்டியோட ஷேப்பே உங்களுக்கு வரும், சரிங்களா? இது வந்து ரொம்ப ரிச் இன் மெக்னீஷியம், மெக்னீஷியம் கண்டென்ட், அதாவது நம்ம இன்றைக்கி சப்ளிமெண்ட்ஸாக ஏகப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்றோம், அதாவது அயன்காக ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்றோம், மெக்னீஷியம்காக ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்றோம், ஏகப்பட்ட மினரல்ஸ்க்காக ஏகப்பட்ட சப்ளிமெண்ட் சாப்பிட்றோம். பட் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. இரும்பு ப்ராடக்ட்ஸு, வெங்கல பித்தளை ப்ராடக்ட்ஸையும் கல் ப்ராடக்ட்ஸையும் வச்சு நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் தேவை கிடையாது. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வச்சு சமைச்சனால தான் அந்த ஜென்ரேஷனில் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராமல் இருக்குது. நடுவில் இந்த ஒரு ஜென்ரேஷன் 1.5 ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை மிஸ் பண்ணி மறந்ததுனால தான் நம்மளுக்கு அத்தனை சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ கமிங் பேக் டு சப்ஜெக்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் சட்டி வந்து நம்மக்கிட்ட ஒரு 1.5 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் வரைக்கும் நம்மள்கிட்ட கிடைக்கும். இது வந்து ஒரு 1 லிட்டருடைய கல் கடாய், சின்ன கல் கடாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிட்டர் கல் கடாய் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். 7 to 10 லிட்டர் வரைக்கும் கூட நம்மள்ட்ட எப்போயுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்ததில் மாடர்ன் கேஸ்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காது வருது, இந்த காது வராமல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கேட்பாட்ஸ். கேட்பாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் ஜாடின்னு சொல்லுவாங்க, தயிர் உர ஊற்றுறதுக்காக தான், அதே மெக்னீஷியம் ரிச் கண்டென்ட் தான், பட் நாங்கள் ப்ராடக்ட்ஸை மட்டும் வேறு வேறு மாதிரி வச்சுருவோம். ஸோ கல் சட்டி, கல் கடாய், தயிர் ஜாடி, மாடர்ன் கேஸ்ரோல், 4 ஐட்டம் வந்துடும் உங்களுக்கு. மாடர்ன் கேஸ்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் கூட கிடச்சிரும் உங்களுக்கு. ஆர்டிக்கல் வந்து இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வேரியன்ட்ஸு,
இது 6-inch ஆர்டிகல். இந்த 6-inch ஆர்டிகல்ல இது ஸ்டீல் புடின்னு சொல்லுவாங்க, இந்த 6-inch ஆர்டிகல்ல இது கொண்ட புடின்னு சொல்லுவாங்க. இதே இது 6-inch அப்புறம் இது 8-inch, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10-inch. இது நீங்கள் பார்த்தது வந்து ஆர்டிகல் வேரியன்ட் பார்த்தீங்க. அடுத்து அம்மிக்கல். அம்மிக்கல்ல பார்த்தீங்கன்னா 6, 8, 10 மூணு சைஸ் வரும். 6-inch, 8-inch, 10-inch. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரனைட். கிரனைட்லையும் 6, 8, 10. இந்த கிரனைட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கிச்சன் ஸ்லாப் வந்து பிளாக் கலரில் இருக்குது, எனக்கு அம்மியும் எனக்கு கிரனைட் பிளாக்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இது ஆட்டுக்கல்லும் நம்மளுக்கு இருக்குது, ஆட்டுக்கல்லும் இதே மாதிரி கிரனைட்ல இருக்குது. ஸோ ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டு கிச்சன் ஸ்லாப்ல வீடு கட்டும் போது பதிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து காட்ட போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட், நம்ம கிச்சனில் காணாமல் போன ஒரு ப்ராடக்ட் தான், ஆனால் இப்போ நம்மளுடைய பூஜை அறைக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்க ஒரு ப்ராடக்ட் தான் காட்ட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் செட்டு, இதுக்கு பேர். அப்படியே பக்கத்தில் வாங்க காமிச்சிடுறேன். இது வந்து செட் ஆஃப் 4. ஒரு அம்மிக்கல் இருக்கும், ஒரு ஆட்டுக்கல் இருக்கும், ஒரு குத்துவரல் இருக்கும், ஒரு திருக இருக்கும். இது எதனால் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக மாறுச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி வீடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லேயுமே இது இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நார்மலாக பொருள் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. இதில் கொண்டு போய் நம்ம அம்மிக்கல் ஆட்டுக்கல்லை வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து படியுமே இந்த 4 பொருட்களும் ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பாரம்பரியம். இன்றைக்கி இல்லாதனால அது ஒரு மினியேச்சராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வந்து அவங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்ராட்ஸில் இருக்கக்கூடிய அவங்க வந்து அவங்க ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு மன வருத்தம் இருக்குது, என் பேரும் பேத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மிக்கல் ஆட்டுக்காரெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இதுதான்ப்பா அம்மிக்கல், இதுதான்ப்பா ஆட்டு வரல அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு பர்பஸ், ஒன்று வந்து பூஜைக்காக வழிபடுறாங்க, இன்னொன்று வந்து இதை வந்து வீட்டில் ரொம்ப ஆன்டிக் பீசஸாகவும் வச்சு இதை வந்து எடுத்துகிட்டு போய் இதில் வந்து பெயிண்ட் ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் பண்ணி இதை வந்து ரொம்ப டெக்கோராக மாற்றியும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இடிகல். இடிகளில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது வந்து இந்த மாடல் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, வெளியில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து இடிகள்லேயே வந்து வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்ட் வேரியன்ட் இருக்குது. இடிகளில் இது வந்து பெரிய சைஸு, இது வந்து கிளாஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இது வந்து பவுல் மாடல், ஏன்னா இது வந்து உள்ள வரைக்கும் டீப்பாக இருக்குது, இந்த மாதிரி பவுல் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் இவ்வளோ பெரிய ரேஞ்ச் வந்து எங்கேயுமே இருக்காது. ஒரு சில பேர் வீட்டில் வந்து கிரானைட் பிளாக் கலரில் இருக்கும், ஒரு சில பேர் வீட்டில் இந்த கலரில் இருக்கும், ஒரு சில பேர் வீட்டில் இந்த கலரில் இருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுடைய கிச்சன் கிரானைட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒன்றும் ஒரு ஒரு ஷேப்ஸில் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான டிசைனர் ஒர்க் வச்சு ஷைனோடு இருக்கக்கூடிய இடிகள் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம கடையில் வந்து வாங்குங்க, இல்லை நீங்கள் ஜஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கூட எங்களுக்கு ஓகே தான். பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் கிச்சனில் கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக அதை வந்து மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் வாங்குறதுக்காக பார்க்குறீங்களோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம ஸ்டோருடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10:30 to 8:00 ஸ்டோருக்கு, சரிங்களா? அதே மாதிரி ஆன்லைனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் 11:30 to 7:00 இந்த டைமில் மட்டும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்மளோட கடை வந்து 365 days வந்து ஓப்பனாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஒரு பெரிய டாடா பை பை ஃப்ரம் அவர் சைட். பை பை. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.